मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। तिन्नाडुडय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कु निरैवा पोत्री। வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர திருச்சித்திரம் தோங்க முகையும் எலிய வீங்கு புலக களவ மேந்து குவடு குழையும் படிகாதல் கோங்க முகையும் மெலிய வீங்கு புலக களவ வேந்து குபடு குடையும் படிகாதல் கூர்ந்து குழையை அமளி தோய்ந்து குளவும் இனிய கூர்ந்து குழையை அமளி தோய்ந்து குளவும் இனிய தேங்கு கலவி அமுதுண்டு இயல் மாத இயல் மாத வாங்கு பகழி விழியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை நிலவும் தனியாதே வாங்கு பகழி விழியை மோந்து பகலும் இரவும் பாய்ந்த துயிலை மிகவும் தனியாதே வாஞ்சை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்து அமல அடி வந்து அடைவேனோ நீந்தி அமல அடி வந்து அடைவேன் ஓங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகர மோங்கு ததியின் ஒரு சோறும் ஓங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகர மோங்கு ததியின் ஓய்ந்து பிரமல் வெறுவ வாய்ந்த குருகுமலையில் ஓய்ந்து பிரமல் வெறுவ வாய்ந்த குருகுமலையில் ஊர்ந்து மயிலதுலவும் தனிவேலா ஓய்ந்து பிரமல் வெறுவ வாய்ந்த குருகுமலையில் ஊர்ந்து மயிலதுலவும் தனிவேலா தனிவேலா வேங்கை அடவி மறவர் ஏங்க வனிதை உருக வேங்கை வடிவு மருகும் குமரேச வேங்கை அடவி மறவர் ஏங்க வனிதை உருக வேங்கை வடிவு மருகும் குமரேச வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அறிய பொருளை வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அறிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அறிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமர அடி வந்து அடைவேனோ அமல அடி வந்து அடைவேனோ தனிவேல குமரேசா பெருமாள் முருகா 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 முருகா
முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா. எண்ணற்ற தலங்கள்ல அருணகிரிநாதர் காலார நடந்து ஒவ்வொரு தலமா போய், அது சிவஸ்தலமாக இருக்கும், அம்பாளுக்கு பிராதானியமான தலமாக இருக்கும், பெருமாளுக்கு பிராதானிய தலமாக இருக்கும், விக்னேஸ்வரருக்கு பிராதானிய தலமாக இருக்கும், புராண தலமாக இருக்கும், இதிகாசங்களோட தொடர்புடைய தலங்களாக இருக்கும். அப்படி ரிஷிகளால உண்டாக்கப்பட்ட தலங்களாக இருக்கும், தேவர்களால உண்டாக்கப்பட்ட தலங்களாகவும் இருக்கும், மலை மேல இருக்கும், கடல் மேல இருக்கும், பூமியில இருக்கும். அப்படி தலம் எப்படி இருந்தாலும் அங்கு யார் இருக்கா அப்படின்னா, மயிலேறி விளையாடும் முருகப்பெருமான் இருக்கார் எல்லா தலத்திலையும். அவர் செல்ல பிள்ளை விக்னேஸ்வரர் இருக்கார்னா அந்த தம்பியா போய் உட்கார்ந்துருக்கார். விநாயக மலை அப்படிங்கிற பேர்ல பிள்ளையார் பட்டியல பக்கத்திலேயே குன்னக்குடி அவருடைய பிராதானிய தலம் மயூரகிரி. அந்த மயூரகிரி மேல ஆறு முகத்தோட முருகப்பெருமான். சிவாலயங்கள்ல பாடல் பெற்ற திருத்தலங்கள் அப்படின்னா அந்த தலங்கள்ல சப்தஸ்தான தலங்கள், சப்தவிடங்க தலங்கள், எல்லாத்துக்கும் அருணகிரிநாதருடைய திருப்புகள். முருகப்பெருமான் அங்கிருக்க அந்த முருகனை பத்தி பாடியிருக்க. அப்படி அம்பாளுக்கு பிராதானியமான ஸ்தலங்கள், சக்தி ஸ்தலங்களாக இருக்கிற ஸ்தலங்கள்ல இருக்கிற முருகனையும் பெருமாளே அப்படின்னு பாடியிருக்க. அப்படி வைணவ தலங்கள்ல இருக்கிற ராமாவுக்கு மருமானா இருக்காரங்க, அந்த தலத்துல இருக்கிற முருகான முருகனையும் திருப்புகள்ல பாடியிருக்கார். அப்படி எண்ணற்ற தலங்கள்ல நடந்து 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 பாடியிருக்கார். அப்படி விசேஷமான திருப்புகள் பெற்ற ஸ்தலமானது கோவில்பட்டிக்கு மிக அருகிலை சங்கரங்கோவில், ரெண்டு ஊருக்கு நடுவுல இருக்கு. கோவில்பட்டியில சங்கரன் கோவில் ஒரு 40 கிலோமீட்டர் தான் நடுவுல இருக்கிற அந்த கழுகுமலை அப்படிங்கிற தலம் ரொம்ப புராதனமான தலம். கழுகாச்சலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மலை, மலையில இருக்கிற குடைவரை கோவில், அந்த குடைவரை கோவில்ல இருக்கிற முருகப்பெருமான் மேல அருணகிரிநாதர் 3 திருப்புகள் பாடியிருக்கார். அதுல இந்த திருப்புகளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, தன்னை நினைத்து நினைத்து உருகி பாடும் அடியார்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டியதை வேண்டுவார்க்கு அருளற ஒரு முருகனாக அங்கு இருக்கார் அப்படிங்கிறதையும் பாடி இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, உயிர்களுக்கெல்லாம் பவசாகரம்னு சொல்றா, இந்த பவசாகரத்துல அப்படியே மிதந்து போயிட்டு இருக்கு. கரை தெரியல, கரை தெரியாத கடல்ல எத்தனையோ துன்பங்கள் அத்தனையும் தாண்டி இக்கரையில இருந்து அக்கறையை அடையணும். அதுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய 2 திருவடிகள். அந்த திருவடிகளை அடைந்து எப்பேற்பட்ட துயரத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி கடந்து போகலாம் அப்படிங்கிற உண்மையும் உரைக்கிறதா திருப்புகள் இருக்கு. அதை கருத்துக்கு எடுத்து அனுபவிக்கிறோம். கோங்க முகையும் எளிய வீங்கு புலக கலப மேந்து குவடு குழையும் படிகாதல். அருணகிரிநாதருடைய சரித்திரத்தை பார்க்கிற போது சிற்றின்பங்கள் மேல அவர் ஒரு வெறுப்பு கொண்டு, அந்த சிற்றின்பங்கள் மேல இருக்கிற வெறுப்பை எல்லாம் தன்னுடைய பாடல்கள்ல காமிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். காம காஞ்சனங்கள் மேல அவளுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு. ஆனா உயிர்களுடைய இயற்கையான குணம் என்ன அப்படின்னா, எத்தனை பாரமார்த்திக வழிகள் எத்தனை இருந்தாலும், அத்தியாத்மிக வழிகள் எத்தனையே இருந்தாலும், அதையெல்லாம் விட்டுட்டு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அப்படிங்கிற அந்த 3 ஆசையை நோக்கி திரும்பிடும் மனசு, சுலபமாக திரும்ப. ஏன்னா மனசுக்கு என்ன ஒரு
இயற்கையான குணம் என்ன அப்படின்னா சிற்றின்பங்களை நாடி போற ஒரு மனம். அந்த சிற்றின்பங்களுக்கு துணை போறதாக இருக்கு ஐம்புலன்கள். கண்ணால பார்த்தா கவர்ச்சி, பெண்ணுடைய உடம்புல இருக்கிற கவர்ச்சிய கண் பார்க்கறது. பார்த்த உடனே என்ன ஆறுது அப்படின்னா எண்ணங்கள் எல்லாம் அது பின்னாடியே போ. கண் போன போக்கிலே கால் போகல. கோங்க முகையும் மெலிய வீங்கு புலக களப மேந்து குவடு குடையும் படிக்காதல் கூர்ந்து. பெண்களுடைய அவயவங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கோங்க மரத்தின் மொட்டு எப்படி இருக்குமோ அது போல இருக்கு பெண்களுடைய அவயவங்கள்லாம் அப்படின்னு சொல்ற. அப்படி அந்த அவயவங்கள்லாம் இறைவன் எதுக்கு படைச்சிருக்கான் அப்படின்னா ஏதோ அந்த பெண்களுடைய உடல் கூறுகள் எதுக்கு அப்படின்னா புத்திர சந்தானம் ஏற்பட்டு அந்த புத்திர சந்தானத்தினால வர்ற குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக இருக்கிற உறுப்பு. அந்த உறுப்பு எப்படி காமத்தை நோக்கி போறவாளுக்கு எப்படி தெரியறது அப்படின்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறார். ஆனா திருப்புகளை நம்ம அனுபவிக்கிற போது அந்த உருவத்தை வர்ணிக்கிற வழியில நம்ம போகப்படாது. இப்படித்தான் சொல்லணும், இறைவன் கொடுத்த அவயவம் எதுக்கு அப்படின்னு. இந்த அவயவங்கள் புத்திர சந்தானத்துக்கு பால் கொடுக்கறதுக்காக. அது எப்படி இருக்கு அப்படின்னா கோங்க மரத்தின் மொட்டு போல இருக்கு, சந்தன கலவைகள் பூசி இருக்கு. கோங்க முகையும் எளிய வீங்கு புலக கலவ மேந்து குவடு குடையும் படிகாதல். பட்டத்தார் பாடுறார், இத பத்தின சிந்தனையாகவே ஜீவன்களுடைய மனசெல்லாம் இருக்கு. காம காஞ்சனில் ஈடுபட்டவன் எப்ப பார்த்தாலும் அதே பத்தி நினைச்சிட்டு இருக்கான். சிற்றம்பலமும் சிவமும் அருகிருக்க பெற்றம்பலத்தை தேடிவிட்டோமே நித்தமும் பிறந்த இடத்தை நாடுதே பேதை மடநெஞ்சம் கறந்த இடத்தை நாடுதே கண். பெண்ணை பார்த்த உடனே அவனுடைய எண்ணம் எல்லாம் எங்க போறது அப்படிங்கிறது காமத்துல இருக்கிறவனுக்கு, காம சிந்தனைகள் உள்ளவனுக்கு அது போல போறது. அது வேண்டாமே சிற்றம்பலமும் சிவமும் அருகிருக்க. மோங்க முகையும் மெலிய வீங்கு புலக களவ மேந்து குவடு குழையும் படிகாதல் கூர்ந்து குழையை அமளி தோய்ந்து குலவும் இணைய தேங்கு கலவி அமுதுண்டு இயல்வாத. ஆனா இந்த கவர்ச்சியை காமிச்சு எல்லாரையும் வசீகரம் பண்ற பெண்கள் இருக்கா இந்த உலகத்துல? அவா வழியில போயிடப்பட, தீய வழியில போயிடப்படாதுங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த பாட்டு. அவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா தன் தேகத்துல சந்தனத்தை பூசி வாசனைய உண்டு பண்ணி மேக்கப் போட்டு எல்லாரையும் வசீகரம் பண்ணுவா. அவளுக்கு பின்னாடி போயிடும். வாங்கு பகழி விழியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாதே. எத்தனையோ இரவுல வேசி வீட்டுல இருந்து அவ மினுமினுக்கிற அந்த தேகத்து மேல ஈடுபட்டு மனசை செலுத்தி தூக்கம் இல்லாமல் இருந்து ஆரோக்கியமான சிந்தனைகள் எல்லாம் போய் மனசு என்ன ஆறுது அப்படின்னா தீய வழியில போய் உடலானது கெட்டு போறது. வாங்கு பகழி விழியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாதே. வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து அடைவேனோ. இப்பேற்பட்ட துயரமான ஒரு கடல், இந்த காமக்கடல் அப்படிங்கிற காம எண்ணங்களை எல்லாம் உதறி தள்ளி உன் திருவடியை வந்து அடையறதுக்கு என்னைக்கு நான் வந்து அடைவேன்? வாஞ்சையுடைய அடிமை மனசு
உன்னைய பத்தியே நினைக்கணும். உன்னைய பத்தியே நினைச்சு அந்த விலை மாதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் போய் வாஞ்சையுடைய அடிமையாயிட்டேனா, எப்படி இருக்கேன், விலை மாதர்கள் கிட்ட என்னுடைய மனசானது போயிடுத்து அப்படின்னு சொல்றார். அது எப்படி அப்படின்னா, ஜீவன்களுடைய நிலைமையை சொல்லு. நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து அடைவேணும், பெரிய பிறவிக் கடலை நீந்தி குற்றமற்ற உன் திருவடி சேரப் பெறுவேன். ஓங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகர மோங்கு ததியின் முழுகும் ஒரு சூரும். பெரிய கடல், அந்த கடல்ல இருந்து எழுந்து வந்தாளாம் எல்லாரும். யாரு அப்படின்னா, மலை போன்ற பெரிய கப்பல்களும் ஆண் சுறா மீன்களும் அந்த மகர மீன்களும் நிறைந்திருக்கிற கடல் போல இருக்கு காட்சி கொடுக்கிற. அதுல மாமரம் போல எழுந்து வந்தான் சூரன். உலங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகர மோங்கு ததி முழுகும் ஒரு சூரும். சண்டை செய்யறதுக்காக வந்தான் சூரன். அவனை ஜெயிச்சுட்டார் முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலால. ஞான வேல் கொண்டு அஞ்ஞானமான அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற முக்குணங்கள் உடைய முக்குணத்தினுடைய ரூபமாக இருக்கிற தாரகன் சிம்மமுகன் சூரபத்மன் இவா எல்லாரையும் ஜெயிச்சுட்டார் முருகப்பெருமான். எப்படி வரார் அப்படின்னா, ஓங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகர மோங்கு ததி, ததினா கடல் முழுகும் பொரு சூரும். ஓய்ந்து பிரமன் பெறுவ வாய்ந்த குருபு மலையில் ஊர்ந்து மயிலந்துலவும் தனிவேலா. அந்த மோடு சண்டை போட்டு வந்த போது யாரு ஓய்ந்து போயிட்டா அப்படின்னா, பிரம்மா ஓய்ந்து போயிட்டான். சண்டை பெருசா நடக்கிறது அப்படின்னு பிரம்மா சண்டைக்கு போக மாட்டார், அவர் ஒதுங்கி நிற்பார். அப்படி பிரம்மா ஒதுங்கி நின்னார். பிரம்மன் அஞ்ச மயிலேறி வந்த யார ஜெயிச்சுட்டு அப்படின்னா, சூரபத்மனை ஜெயிச்சுட்டு மயிலேறி வந்த எந்த இடத்திலேங்கிறது. ஓய்ந்து பிரமன் பெறுவ வாய்ந்த குருகு மலையில், குருகு அப்படின்னா பட்சிங்கிற பேரு. இந்த தலத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா கழுகாச்சலம் அப்படிங்கிற பெயர்ல இருக்கிற தலம். கழுகு உருவத்துல இருந்த சம்பாதி அப்படிங்கிற அரசன், கழுகுக்கெல்லாம் தலைவனான அரசன் வந்து சிவபெருமான பூஜை பண்ண ஸ்தலம். யார பூஜை பண்ணிருக்கார் இந்த சம்பாதி அப்படின்னா, கழுகு அரசன் சம்பாதி சிவபெருமான பூஜை பண்ணிருக்கார். சம்பாதி சடாயு என்பார் பூஜை பண்ண ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த புள்ளிருக்கு வேடூருங்கிற ஸ்தலம், வைத்தீஸ்வரன் கோயில். அது போல இந்த தலத்திலையும் இந்த சம்பாதி பூஜை பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா கழுகாச்சலம், கழுகு மலை. அதே போல திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற சென்னைக்கு செங்கல்பட்டுக்கு மிக அருகில் இருக்கிற ஸ்தலத்திலையும் இரண்டு கழுகுகள் வந்து 1980 வரைக்கும் வந்து அங்கு தரிசனம் கொடுத்துட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் அதுகளை காணும், அதெல்லாம் வரல வர்றதில்லை இப்போ அப்படிங்கிறார். அப்படி அவையும் இரண்டு கழுகுகள், வயதான கழுகுகள் வந்து அங்கிருக்கிற அந்த அந்த அங்கிருந்து அங்கிருக்கிற ஒரு ஒரு பூசாரி இருப்பார், அவர் கையில இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போகும். அப்புறம் சில காலம் இப்பொழுது வர்றதில்லை. அது போல அந்த தலத்துக்கு பேர் என்ன, கழுகுன்றம்னு பேர். இதுக்கு பேர் என்னன்னா கழுகு மலை, கழுகாச்சலம். அச்சலம் என்றால் அசையாத இடம், புகழான இடம், அதாவது குறையாத புகழ் இருக்கிற இடத்துக்கு பேர் அச்சலம். அருணாச்சலம் அப்படிங்கிறது நம்ம அண்ணாமலை, நீலாச்சலம் அப்படிங்கிறது அந்த பூரி ஜெகநாத கஷேத்திரம். அப்படி அச்சலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
புகழ் குன்றாத இடம், ரொம்ப புராதனமான தலத்துக்கு அந்த பேர். பொங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகர மோங்கு தகுதும் பொது சூரும் ஓங்கு பிரமன் வெறுவ வாய்ந்த குருகு மலையில், அப்படியாப்பட்ட மலையில ஊர்ந்து மயிலதுலவும் தனிவேல. அந்த குருகு மலையில மயில ஏறி அப்படி ஜம்முன்னு வர்ற சுவாமி. இந்த தலத்தை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம சொன்னது போல கோவில்பட்டிக்கும் சங்கரம் கோயிலுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்தலம், வெற்றுவான் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற குடைவரை கோயில் அமைப்புல இருக்கிற கோவில்கள், சமணர்கள் மதத்துக்காரர்களுக்கும் சம்பந்தப்பட்ட இடமாக அது இருக்கு. அதுல இந்த தனிப்பெரும் கோயிலாக, கோவிலுக்கு கோபுரமோ விமானமோ எதுவும் கிடையாது, மலைக்கு உள்ளேயே குடைஞ்சு கோவில், ஆச்சரியமான குகைக்குள்ள முருகப்பெருமான் ஒற்றை திருமுகத்தோட, கிருப பண்ற ஒற்றை திருமுகத்தோட, மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட, தெற்கு பார்த்த இந்திரமயில் மேல ஆறு கரங்களையும் ஆயுதங்கள் தாங்கி, வஜ்ராயுதம் குலிசம் கத்தி கேடயம் மயில் அபயவரத ஹஸ்தங்களோட, ஒரு வீராசன கோலத்துல இடது கால மேல தூக்கி வலது கால கீழே அனுக்கிரக பாதத்தை காமிச்சுண்டு, ஒரு வெற்றி வீரனாக அபயவரத ஹஸ்தத்தோட இருந்து காட்சி கொடுக்கிறார். இப்படி இந்த ஸ்தலத்துல பேங்கை அடவி மறவர் ஏங்க வனிதை உருக வேங்கை வடிவு மறுவும் குமரேச, யார் இவர் அப்படின்னா, புலிகள் உள்ள காட்டுல வேடர்கள்லாம் திகைச்சு போயிட்டா, இவர் எப்படி ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் போல வந்தார், இது எப்படியாப்பட்ட காடு, வேடர்கள் இருக்கிற காடு, அங்க புலிகள் ஜாஸ்தி, அப்படி வள்ளியாகிய பெண்ணின் மனம் உருக வேங்கை மர உருவை எடுத்து நின்றார். வேலன் வேடன் விருத்தன் அப்படி ஒரு ரூபத்துல வந்து வேங்கை மரமாக நின்னாரா வள்ளிக்கு. வள்ளி கல்யாணத்தின் போது வேங்கை மரத்துல மரமா நின்றுருக்கார். வேங்கை அடவி மரவர் ஏங்க வனிதை உருக வேங்கை வடிவு மறுவும் குமரேச, வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அறிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே. முருகப்பெருமான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேங்க உருவத்துல வந்த முருகப்பெருமான் இந்த கழுகாச்சலம்ங்கிற திருக்கோவில்ல வைத்திருக்கார். அவர் எப்படி கிருப பண்றார் அப்படின்னா, வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாள். வேண்டி நிற்கும் அடியார்களும் புலவர்களும் உன்னை வேண்டி நிற்கிறா முருகா, உன் கிருப வேணும். அவளுக்கு வேண்ட வேண்டுதற்கு அரிய பொருளை, அருமையான பொருளை வேண்டிய அளவு தந்து உதவும் பெருமாள் அப்படின்னு தன்னை பாடும் அடியார்களையும் புலவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிற முருகனா இருக்கான் அப்படின்னு இந்த திருப்புகள்ல, வேண்டும் அடியார்களுக்கெல்லாம் கிருபை பண்ற முருகப்பெருமான் இந்த கழுகு மலையில இருந்து கிருபை பண்றார் அப்படின்னு பாடுறார். எல்லா ஆலயங்கள்லையும் முருகப்பெருமானுக்கு வலது பக்கம் சூரபத்மன் மயிலாகி நின்றான்னு சொல்லுவா. ஆனா இந்த தலத்துல அப்படின்னா, இந்திர மயிலாக இந்திரனே மயிலாக இருந்து முருகப்பெருமான தாங்கிற சஷ்டி உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. அந்த ஆறு நாள் சஷ்டி உற்சவத்திலையும் வீரபாகுத்தேவர் அந்த சூரபத்மன்ட்ட போய் வாதம் பண்ணிட்டு வர தூது போற, அப்புறம் கடைசி ரெண்டு நாள் ஐந்தாம் திருநாளும் ஆறாம் திருநாளும் தாரகாசுரன் வதமும்
ஆறாம் திருநாள் சூரபத்மன் மதமும் நடக்கிற ஒரே ஆலயம் அதுதான். அந்த சக்தி உற்சவத்துல சம்ஹாரம் ரெண்டு நாள் நடக்கிறது, அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே கல்யாண உற்சவத்தோட கல்யாண சுப்பிரமணியராக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு எல்லாம் அருள் புரியராக இந்த ஸ்தலம் இருக்கு. அப்படியாப்பட்ட ஆச்சரியமான தலம், மிக பழமையான தலம், புராதனமான சிவஸ்தலம். ரெண்டு பள்ளியறை, முருகப்பெருமானுக்கு ஒரு தனி பள்ளியறை, அங்க இருக்கிற பரமேஸ்வரனுக்கு ஒரு தனி பள்ளியறை. முருகப்பெருமான் பள்ளியறை உற்சவம் முடிஞ்ச அப்புறம்தான் சுவாமிக்கும் சிவபெருமானுக்கு பள்ளியறை உற்சவம் நடக்கிறது. அந்த பள்ளியறை உற்சவமானது ராத்திரி ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த பள்ளியறை உற்சவம் ரொம்ப விசேஷம் அந்த கழுகு மலை. அப்படி இது போல ஒரு ஆலயம் சென்னையோ இல்லையோ ஒரு நெடுஞ்சாலையில அமைஞ்சிருந்ததுன்னா அதோடைய புகழெல்லாம் உலகம் அறிய போயிருக்கு. ஆனா ஒரு ஒரு பக்கமாக ஒதுக்குப்புறமாக இருக்கு அந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அதோடைய பெருமை பல பேருக்கு தெரியல. ஆனா அருணகிரிநாதருடைய திருப்புகள் மூலமாக இந்த தலத்துடைய பெருமை, முருகப்பெருமானுடைய கிருபை, அவர் எப்படி வேண்டும் அடியார்களுக்கெல்லாம் எப்படி கிருபை பண்றார் அப்படிங்கிறதையும் இந்த அருணகிரிநாதர் திருப்புகள் மூலமாக இன்னைக்கு அனுபவிச்சோம். தொடர்ந்து இது போல சத்சங்கங்கள் யூடியூப்ல பதிவு பண்ணி உங்களுக்கு எல்லாம் அனுப்பப்படும். இதை தொடர்ந்து நீங்க எல்லாரும் சிரவணம் பண்ணிக்கணும், உங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்களுடைய யூடியூப் பதிவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய லைக் இதெல்லாம் பதிவு பண்ணி எங்களுடைய சிறிய சிவ தொண்டுக்கு நீங்க எல்லாரும் துணை புரியணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹர நம பார்வதி பதய ஹர ஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம்.